ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாம் மனிதர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விடிய காலையில் வந்து 5:30 வந்து நம்ம வந்து மாறி நிற்கிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்மிங் ஜூன் 15 வந்து 10th exam ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மிங் ஜூன் 15 வந்து 10th exam ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ வந்து மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு வந்து திணிச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே படிக்கணும், எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கரைச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு உங்களை நீங்களே வந்து ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா COVID-19 அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டில் போட்டு ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க. மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படிங்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்போ வந்து உங்களுடைய மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய ரிலாக்ஸேஷனை வந்து கேமிங் விளாட்றது அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்ல டிவி பார்க்குறது கூட வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பண்ணுங்க. பட் அதையும் வந்து ஃபுல் டைமாக வந்து நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ திஸ் இஸ் தி டைம் டு லைக் நாட் மக்கப் இன், திஸ் இஸ் தி டைம் டு லைக் ஜஸ்ட் மெமரைசிங் ஆல் தி ப்ரீவியஸ். நீங்கள் படித்ததை ஃபுல்லாக வந்து மெமரைஸ் பண்ணக்கூடிய டைம் தான் இது. ஜஸ்ட்டு வந்து மனப்பாடம் பண்ணுற டைம் வந்து இது கிடையாது. ஜஸ்ட் வந்து மெமரைஸ் பண்ணுங்கள், எல்லா சாப்டரையும் வந்து மெமரைஸ் பண்ணுங்கள். ஒரு டெஃபினேஷன் எடுத்துக்கணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபினேஷனில் வந்து ஒரு 40 பாயிண்ட் நான் 10 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பாயிண்ட்டுமே வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ் கூட வந்து நல்லா ஒரு இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. அவங்க கூட வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதலாம், எப்படி மார்க் கிடைக்கும் கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கோங்க. நான் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க, ஒரு 10 பாயிண்ட் இருந்தால் இந்த 3 பாயிண்ட் எழுதுனா போதும், இப்போ 3 பாயிண்ட் தான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 வேர்டு இருந்தால் போதும், அவங்க வந்து மார்க் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சு வந்து படிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியலைன்னா நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும்னா அவங்கள வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். ஜஸ்ட் வந்து கம்பைன் ஸ்டடீஸ் போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மேட்ரு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது வந்து அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் வந்து இந்த கம்பேர் ஸ்டடீஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் சைட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப போட்டு மண்டே போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. 10th exam நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுது அப்படிலாம் வருமா? ஒன்றும் கிடையாது. 10th exam இஸ் ஜஸ்டே லைக் என்ட்ரி லெவல் ஃபார் தி 11th standard ஆர் லைக் டிப்ளமோ. ஸோ அந்த 10th exam வச்சு தான் வந்து இந்த 11th standard போகலாமா, டிப்ளமோ போகலாமா, இல்லைனா வேறு ஏதாவது போகலாமான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணக்கூடியது. ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படி ஆகணும்னு நினைக்கணும் அதுக்கு தந்தாப்பெலாம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தந்தாப்பெலாம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சாரி, மெமரைஸ் இல்லை, ஜஸ்ட்டு வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு தடவை வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் நம்ம பண்ணமோ அதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10th exam வந்து நல்லபடியாக எழுதுறதுக்கு நான் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நம்ம டீம் சார் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.